கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னாக்க பைபிளில் சோடம் அண்ட் கொமாரா ரெண்டு ஊர். ஓகே, சோடம்ங்கிறது ஒரு ஊர், கொமாராங்கிறது ஒரு ஊர். சரி, இது ரெண்டுமே ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவங்க. அதனால தான் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவங்க வந்து சோடமைட்ஸ் அப்படிம்பாங்க. கொமாராங்கிறது வந்து இந்த ஓரின சேர்க்கையினால் வரக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் கொனோரியா, அது கொமாராங்கிற பேரில் வந்தது. இந்த ரெண்டு இனமும் ஹோமோசெக்ஷுவலாக இருந்ததுனால அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது பைபிள் கதை. இல்லை, விவிலியமும் குரானும் ஓரின சேர்க்கையை எதிரானதாக பார்த்து எல்லாமே தான் எதிரான சொல்கிறாங்க. பைபிள் கதைகளே உண்டு, ஓரின சேர்க்கையை செஞ்சதுனால ஒரு ஊர் அழிஞ்சு போச்சுன்னா அவங்க கதை உண்டு, குரானும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்து மதம் ஏற்றுக்கிறதா சொல்கிறீங்க, கடவுளாக கும்பிடுறீங்களே. சரி, இல்லை நீங்கள் டாக்டராக சொல்லுங்கள், இது வந்து ஃபிசிக்கல் டிஸார்டரா, சைக்காலஜி டிஸார்டரா, அல்லது நேச்சரா? இன்னைக்கு வரையிலும் அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு எந்த அது இயற்கை இல்லை. யாருக்குமே இதுவரையிலும் புரியாத ஒரு விஷயம். இல்லை, அது இயற்கை இல்லை. இயற்கை இல்லை, அது இயற்கைக்கு முரணானது, அவ்வளோதான்.